நம்பி பிரயோஜனம் இல்ல ஓவரா குடிச்சிருக்கா நீங்க எல்லாம் சரின்னு சொன்னா குமாரனாரியை மடையா மாங்குடி மைனர் வாங்க வாங்க உங்க வருகையால என் சேம்பரை புனிதமா போச்சு உன் சேம்பரை மட்டுமில்ல உன்னையே புனிதப்படுத்ததானே நான் இங்க வந்திருக்கேன் அம்மா என்னது கையில பிஸ்டல்ல பார்த்தா தெரியலையா வேலை செய்தாமா பாக்கத்தான போற அதே செய்யிருந்தாங்க அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினதே நான் தான் கதை விடுற இல்ல பாட்டு எடுத்து உன்னை கொலை செய்யறதுக்காக கத்தி அடிச்சாங்களே அதே மாதிரி நம்பல நோ மைடியர் குடி போதையில ஜூலி குடி தவறி நோ மைடியர் ஆச்சரி யூ ஆர் ராங் ஜூலி உன்னை கொலை செய்ய திட்டமிட்டு இருந்தா முன்கூட்டியே ட்ரிங்க்ஸ்ல போத மாத்திரையை கலந்து கொடுத்து அவர்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினதே நான் தான் மைனர் சாருக்கு இவ்வளவு நல்ல எண்ணம் வர்றதுக்கு காரணம் எனக்கு பிரியல பிரிய வைக்கிற எப்படி மன்னிப்போம் மறப்போம் அதுதான் எங்களுக்கு எங்க அண்ணா சொல்லி கொடுத்த பாடம் அது சரி அப்படி சொல்லி இன்னும் ரிவால்வர் முனையிலே என்ன நிக்க வச்சிருக்கீங்களே அது ஏங்க அதுதாங்க என்னங்க சட்டவிரோதமான காரியங்களை செய்யறவங்களை காவல்துறையினோட ஒப்படைக்கணும்னு எங்க வாத்தியார் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம் சரி ஒண்ணுட போ சரி நட போலீஸ் ஸ்டேஷன் போதா மேடியர் மாங்குடி நான் பார்த்தாத போலீஸ் ஸ்டேஷன் தான் என்ன ஆனா போறதுக்கு முன்னாலே உனக்கு பிரியமானவங்களை பார்த்து போக வேண்டாம் ரேகா எப்படி குமார் நீ இந்த கூட்டத்து தலைவன் உன்னிடம் சொல்லுவேன் உண்மையை சொல்லுவேன் என் இடத்தில் வஞ்சம் இல்லை அம்பிருக்கையில் வம்பிருக்கலாம் இங்கே நீயும் நானும் கை கொடுக்கலாம் லக்ஷ்மண் இவங்க என்ன மட்டும் இங்க கொண்டு வரல உங்க அம்மாவையும் கொண்டு வந்திருக்காங்க அம்மா எத்தா மகனை பார்க்க துடிச்சுக்கிட்டு இருக்கிற தாயி பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாலே தாயோட ஆசி வளர்த்தி அவங்க காத்திக்கிட்டு இருக்கிற மகன் தேரி ரேகாய் புதி தான் சொல்லணும் லக்ஷ்மணனை எப்படி கொல்லணும் சொல்லு 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 வேண்டாம் நம்மகிட்ட கிடைக்காது லக்ஷ்மணி எப்படி கொள்றது கொள்றதுக்கு மனசே வராது யூ ஆர் வெரி ஹேண்ட்சம் நீ பெரிய ஆளு நல்லாலே பிடிச்சிருக்க இந்த பக்கம் நினைக்கிறது கனவு காட்டுறது இதெல்லாம் சரித்திரத்திலேயே கிடையாது ஆசைப்படுறது அதை அனுபவிக்கிறது அதான் லோயேஷ் வாமா மகாராஜா நீ மாங்குடி மைனஸாரை கவனிச்சுக்கோ நான் ரேகா மாதிரி நான் வரேன் கண்ணா அப்புறம் பாப்பா Thank you.
தம்பி குமார் லட்சுமணன் கூட பிறந்த தம்பி
நீ யார லட்சுமணன் தாயார் நீ கூட்டிட்டு வந்தியோ அவதான் உன்னையும் பெத்த தாய். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை கொலை செய்யறத நான் பார்க்க விரும்பல. சொல்றது நம்புங்கப்பா சாக போறோம் பொய் சொல்ல மாட்டான். நீ பேசாம எங்க பக்கம் சேர்ந்துரு, உனக்கு பங்கு 15 லட்சம் ரூபாய் கிடைக்கும். என்ன சொல்ற? 15 லட்சம் இல்ல, 15 கோடி கொண்டு வந்து என் காலடியில போட்டாலும் நான் உங்க பக்கம் சேர மாட்டேன். சீக்கிரம் சொல்லு, நீ அவன் பக்கமா இல்ல எங்க பக்கமா? எப்பவுமே எங்க அண்ணன் பக்கம் தான் போங்கடா. டேய், என்னங்கடா டேய், இத்தனை வருஷமா உங்களுக்கு சோறும் துணியும் போட்டு சொகசான வாழ்க்கைய கொடுத்தேனடா, கடைசியில எம்எல்ஏ பாஞ்சிட்டீங்களே. இந்த மாதிரி கூட்டத்துக்கு தலைவனா இருந்தா இன்னைக்கு இல்ல நாளைக்கு இதாண்டா கதி. வாங்கடா. நன்றி இல்லாத மனுஷங்க காட்டுட்டீங்களேடா. இந்த எதிர்ப்புலதான் அண்ணனும் தம்பியும் ஒண்ணு சேரணும் இருக்கு.
பாப்பாடா நீ இத்தனை நாளா எந்த கொலைகாரனை தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியோ அந்த கொலைகாரன் தான் தான் அண்ணா எல்லாத்தையும் விவரமா இந்த டேரில எழுதி வச்சிருக்கேன் இது போலீஸ்ல கொடுத்து உன்னை பண்ணி காப்பாத்திக்கும் நான் தான் உங்க அண்ணன் ராமுன்னு அம்மாவுக்கு தெரியவே கூடாது பட்டு சத்தியம் பண்ணி கொடு சத்தியம் பண்ணி கொடு சத்தியம் பண்ணி கொடு சாக போற உங்க அண்ணனுடைய கடைசி ஆசை நிறைவேற்ற கூடாது ஒரே ஒரு தடவை அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ஒரே ஒரு தடவை கூட்டிட்டு போறியா கெட்டவனா வாழ்ந்துட்டு சாகும் போது நமக்கு தெய்வமாயிட்டம்மா உன்னிடம் சொல்வேன் உண்மையை சொல்வேன் என்னிடத்தில் வஞ்சம் இல்லை அன்பிருப்பதால் வந்திருக்கலாம் நீயும் நானும் இன்று கை குலுக்கலாம் லக்ஷ்மண் பிரகாஷ் உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்லடா தமிழ்நாட்டில் என்ன போல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அநீதியும் அதர்மத்தையும் எதிர்த்து போராடுற தைரியத்தை வளர்த்து வச்சிருக்கிறாரே எங்க வாத்தியார் இவருக்கு நன்றி சொல்றான் ஒரு சூரியன் என்றும் ஒரு சந்திரன் இந்த வையத்தில் இன்னொன்று ஏது கிடையாதுங்க அண்ணா நீங்க நினைச்சபடி நடந்திருக்கு தூக்கி தலைவர் கையில் நான்